ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சே ஹாய் டு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கூனி கருவாடு பொரியல். அதுவும் ரொம்ப வித்தியாசமான முறையில ட்ரெடிஷனலான கன்னியாகுமரி ஸ்டைல பண்ண போறோம். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஒரு மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமா சீரகம், பூண்டு, இஞ்சி இவ்வளத்தையும் நீங்க நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா முருங்கைக்கீரை, அதை நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா சின்ன வெங்காயம், அதையும் நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க நம்மளோட கூனி கருவாடு பொரியல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப வந்து நம்ம ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் போடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே அதுல வந்து கொஞ்சமா கடுகு போடுங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்க ஸ்டார்ட் ஆன உடனே அதுல நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இத நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இதுல வந்து நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. முருங்கைக்கீரை சிலருக்கு ஒத்துக்கிடாது, அதனால நீங்க அதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். முருங்கைக்கீரை வதங்கின அப்புறம் அதுல நீங்க கூனி கருவாடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. கூனி கருவாடோட பச்சை வாசனை வராத வர அது நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த தேங்காவை இதுல ஆட் பண்ணுங்க. நான் இதை கிரைண்ட் பண்ணும் போதே இதுல மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தல அப்படி தோணுச்சுன்னா நீங்க அதுல வந்து கொஞ்சமா மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. இனி இத வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. இனி நான் இதுல வந்து கொஞ்சமா உப்பு ஆட் பண்றேன். கருவாடுல உப்பு இருக்கிறதுனால இது உங்க தேவைக்கேற்ப ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண மாதிரிதாலும் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கும். இனி நீங்க அடுப்ப லோ பிளேம்ல வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்டிருக்க எல்லா இன்கிரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகி இதே மாதிரி வரோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்த உடனே நீங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க நம்மளோட கூனி கருவாடு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறையில பண்ணிருக்கிறதுனால இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சே ஹாய் டு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. சீஸி ஃப்ளேவர்ஸ்.